வணக்கம். மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். லாஸ்ட் எபிசோடில் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் மூன்று விஷயங்களை பார்த்தோம். முதல் பள்ளிக்கூடம், முதல் ஆசிரியர், முதல் பாடம். இந்த முதல் பள்ளிக்கூடம் என்பது குடும்பம், முதல் ஆசிரியர் தாய், முதல் பாடம் நாம் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தாயிடமிருந்து பெற்ற பாடம். அந்த தாயை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள், குறிப்பாக கணவன், மாமனார், மாமியார், இவங்கெல்லாம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி மூணு இன்டெலிஜென்ஸை கரெக்டாக நம்ம டெவலப் பண்ணணும் குழந்தைக்கு, ஐக்யூ, இக்யூ, எஸ்கியூ. ஐக்யூன்னா புத்திசாலித்தனம், இக்யூன்னா நல்ல உணர்வுகளோடு வாழ்வது, ஏன்னா மூன்றாவது எஸ்கியூன்னா நல்ல மதிப்பீடுகளோடு வாழ்வது. இந்த மூன்றுத்தையும் பற்றி லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூவேஷனாக சில விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம், முக்கியமான சில பாடங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். நிச்சயமாக இதை நீங்கள் உணர்ந்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் நிரம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வெற்றி, எல்லாமே நல்ல உடல்நிலை, ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். இப்போ முக்கியமாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, நம்முடைய மூளையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இங்கே வந்து மூளையினோட நான் வந்து என்னென்ன பார்ட்ஸு, இப்போ தலாமஸு, ஏன்னா லெஃப்ட்டு ரைட்டு, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பார்க்க போகிறதில்லை. அடிப்படைகள், நமக்கு தேவையான அடிப்படைகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மூளையில் என்னென்னா, அது மூணு பகுதிகளால் ஆனது. மேலே ஒன்று, நடுவில் ஒன்று, இப்படி ஒரு இதுக்காக பேசுகிறது கொஞ்சம் அப்படி மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இதில் இந்த முதல் மூளை உயிர், அனைத்து உயிர்களுக்கும் உண்டான ஒரு மூளை இருக்குது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா, இங்கிலீஷில் ப்ரிமிட்டிவ் பிரெயின்னுவாங்க. என்ன, பரிணாம வளர்ச்சியில் ஒரு கொசுலேருந்து, எறும்புலேருந்து மனிதன் வரைக்கும் இந்த மூளை கண்டிப்பாக இருக்குது. அந்த மூளை, அந்த இன்ஸ்டிங்டிவ் பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, அல்லது ப்ரிமிட்டிவ் பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய உயிர் வாழ்தலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதுக்கு பார்த்துக்குது. உதாரணத்துக்கு, ஒரு வலி வந்ததுன்னா அழுவும் குழந்தை, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என்ன, ஒரு பயம் வந்ததுன்னா உடனே தற்காத்துக்கோ, ஒன்று ஓடும் இல்லை எதிர்த்து சண்டை போடும், ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த விஷயங்களை பார்த்துக்கிறது யார், இந்த ரத்த ஓட்டம், ஏன்னா உணவு செரிக்கிறது, கழிவு நீர்களை வெளியேற்றுவது, கழிவுகளை வெளியேற்றுவது, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது ப்ரிமிட்டிவ் பிரெயின். அது சின்ன அனிமல்ஸ்லேருந்து, ஈவன் இன்செக்ட்ஸ்லேருந்து மனிதர்கள் வரைக்கும் இருக்குது. இப்போது அதுக்கு அடுத்த லெவல் ஒரு பிரெயின் இருக்குது. பெரும்பாலான இன்செக்ட்ஸுக்கு அந்த செகண்ட் பிரெயின் இல்லை, அந்த பிரெயினுக்கு பேர் தான் எமோஷனல் பிரெயின். ப்ரிமிட்டிவ் பிரெயின் கீழே இருக்குன்னா அதுக்கு நடுவில் வந்திருக்கிறது எமோஷனல் பிரெயின், உணர்வை கட்டுப்படுத்தும், உணர்வுகளை கையாளும் ஒரு மூளை. அது வந்து இந்த பரிணாமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இந்த பரிணாம வளர்ச்சியில் வந்த இந்த எமோஷனல் மூளை யார் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து பாலூட்டிகளுக்கும் அது இருக்கிறது. ஆடு, மாடு, பசு இல்லையா, குதிரை, பாலூட்டிகள், பால் கொடுக்கும் மனிதன். அப்போது அந்த விலங்குகள்லேருந்து மனிதன் எங்கே மேற்படுறான்னா, அவனுக்கு இன்னொரு மூளை இயற்கை பரிணாம வளர்ச்சியில் கொடுத்துருக்கு. அதுக்கு பேர் தான் சிந்திக்கும் மூளை, திங்கிங் பிரெயின். லாஜிக்கலாக இது ரைட்டு, இது தப்பு, இங்கே வீடு கட்டலாம், மழை வரப்போகுது, நம்ம வந்து இன்னும் ஹைட்டாக தூக்கி கட்டணும், அடுத்த காலத்தில் மழை காலத்தில் அரிசி கிடைக்காது, என்ன விளைவிக்க முடியாது, இப்பயே சேர்த்து வச்சுக்கணும், இப்படி எல்லாத்தையுமே சிந்திக்கிறது, வளர்ச்சி பாதுகாப்பு எல்லாத்துக்கும் முன்கூட்டியே திட்டமிடுறது. விலங்கு அதெல்லாம் அதிகமாக பண்ணுறதில்லை, அதாவது கூட பேசிக்ஸ் சேவிங்ஸ் வச்சுக்குது, உணவு சேர்த்துது, அது வந்து அந்த ப்ரிமிட்டிவ் பிரெயின்லேயே எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது. பட் ஒரு பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பகுத்தறிவுவாதிகள், ரேஷனல் திங்கிங், அது யாருக்கு இருக்குன்னா இந்த மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த மூன்று மூளைகளையும் என்ன, முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு முக்கியமான பாடம், மனிதர்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் சூட்சமான சில பிரச்சனைகள் வரும்போது நம்மளால் அதை வந்து சரியாக கையாள முடியும். அது என்னென்னா, இந்த மூணு மூளையிலையும் ஒருத்தரை பிடிக்குது, ஒருத்தரை பிடிக்கலை, ஒருத்தர் ஒன்று விரும்புகிறோம், ஒன்று விரும்பலை, ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று நல்லா இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணுறது எது தெரியுமா, திங்கிங் மூளை இல்லை, ப்ரிமிட்டிவ் பிரெயினும் இல்லை, இந்த ஆதி காலத்தில் வந்த எல்லாருக்கும் காமனான அந்த மூளையும் இல்லை, ப்ரிமிட்டிவ் பிரெயினும் இல்லை.
த எமோஷ்னல் பிரெயின். ஒரு ஃபீலிங், ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஃபீல் வரும், இவங்களை பிடிச்சிருச்சு. ஏன் இந்த காதலர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டதும் காதல்ன்னுவாங்க இல்லையா, என்ன வருதுன்னா அந்த பார்த்த உடனே ஒரு ஃபீல், அந்த ஃபீல் ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்த ஒரு 2-3 செகண்டில் மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே மனசை டிசைட் பண்ணிவிடும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த திங்கிங் பிரெயின் இருக்கு இல்லையா, யோசிக்கிற மூளை, அதுக்குண்டான காரணங்களை அது வந்து கொண்டாந்து அடுக்கும். ஏன் பிடிக்குது, எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை, எது சரியில்லை அப்படின்றது அது வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அது சப்போர்ட் பண்ணும், எமோஷ்னல் பிரெயினை சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், முக்கியமாக ஆசிரியர்களுக்கு இங்கே சொல்லியிருக்கோம், தாய் ஒரு சிறந்த ஆசிரியர், அதுக்கப்புறம் மற்ற சப்போர்ட்டிங் எல்லாருமே ஆசிரியர்கள் தான் அந்த முதல் பள்ளிக்கூடத்தில். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, தே ஷுட் ட்ரை டு கனெக்ட் வித் த சைல்ட், கனெக்ட் ஆன் த ஃபீலிங் லெவல், நிறைய பாசத்தை பொழியணுன்றது அப்போ தான் சொல்கிறது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பல சமூக விரோதிகள் பிற்காலத்தில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த முதல் சில வருடங்களில் அந்த ஒரு பாசம், நேசம், அரவணைப்பு, ஃபிசிக்கல் அரவணைப்பு, குழந்தைங்களுக்கு அதிகமாக தேவை வந்து அந்த தொடுதல், இந்த முதல் 3 மாதங்கள், 6 மாதங்கள், 1 வருஷம், 2 வருஷம், ஈவன் 5 வருஷம் வரைக்கும் கூட அந்த முதல் தொடுதல் அதிகமாக கிடைக்காத பட்சத்தில் பல்வேறு காரணங்களால், அந்த குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு கெட்ட நடத்தைகளாக இருக்கலாம், ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு இருக்கலாம், பல காரணங்களால் ஒதுக்கப்படும் அந்த பிள்ளைகள் தான் பிற்காலத்தில் ரொம்ப தன்னலவாதிகளாகவும் அல்லது சமூக விரோதிகளாகவும், ஏன்னா பிக் பாக்கெட் அடிக்கிறவன், திருடன், கொலகாரன், இவங்களுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த எமோஷ்னல் அன்பு மிஸ் ஆகிடுது. நான் சொன்னேன்ல இக்யூ, இக்யூவை ஸ்ட்ராங் பண்ணணும்னா நீங்கள் அங்கே ஐக்யூ ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது பின்னாடி வளர்த்துக்கும். பட் இக்யூ ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்கிற நேரம் வந்து அந்த முதல் 3, 4, 5, 6 வருடங்கள். அது மிக அவசியம் வந்து கர்ப்பத்திலேருந்து ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து ப்ரெக்னென்சி மதர்ஸ்க்காக தனி ப்ரோக்ராமே பண்ணியிருக்கோம், ஆஸ்பயர் லேர்னிங் கம்பெனியில் ஒரு டைரக்டராக இருக்கிறேன் நான். அதில் வந்து மை ஸ்மார்ட் பேபி, வெல்கம் ஹோம் பேபின்னு 2 ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தோம். 100,000-க்கான மதர்ஸை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், அதில் 1,000-க்கான மதர்ஸை மை ஸ்மார்ட் பேபி ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கோம். நிறைய டிவி நிகழ்ச்சிகள் மூலமாகவும் பல இதை ப்ரோக்ராம்ஸை பண்ணியிருக்கோம், பல செமினார்ஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம், இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அதில் எல்லா மதர்ஸும் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய குழந்தை நான் என்ன சொன்னாலும் கர்ப்பத்தில் இருக்கும்போது கேட்குது, ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தில் துள்ளி குதிக்குது, என்ன சோகமான விஷயம் பண்ணும்போது சுருங்கி உட்காருது. நான் ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சில உண்மைகளை நான் இப்போ சொல்ல போகிறேன், இது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்தது, இது உங்களுக்கு ஒரு பாடமாக அமையும். நான் பிறந்த உடனே எங்கள் அம்மா உடனே இறந்துட்டாங்க, நான் அவங்களை பார்த்ததே இல்லை, அரை மணி நேரத்தில் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க, வரவே இல்லை. அப்பா வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த அம்மாவுக்கு என்னுடைய சொந்த அம்மாவுடைய அக்கா, அவர்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது 5 வருஷம் கழித்து. 5 வருஷம் அவங்க வந்து குழந்தைலாம் பிறந்தாங்க, ஏன்னா இந்த பையன் வந்து வளர்க்க முடியாமல் போயிடுமேன்ட்டு ரொம்ப பாசத்தை பொழிஞ்சாங்க. அந்த குழந்தை ரெண்டாவது இந்த அம்மாவுக்கு, என்னுடைய இந்த ஸ்டெப் மதர், அவங்களுக்கு வந்து கருத்தரித்து 5 வருடம் கழித்து குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை ரொம்ப நாள் வளரவே இல்லை, ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும். அதாவது +2 படிக்கும்போது பஸ்ஸில் 1/2 டிக்கெட் வாங்குவாங்க, அவ்வளோ சின்ன குழந்தையாக இருக்கும். நான் இந்த ப்ரோக்ராமை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது முதல்ல என்னுடைய ஆராய்ச்சியை அல்லது என்னுடைய தேடலையும் என்னுடைய ஒரு பாடத்தையும் மனிதர்கள் மூலிமா தான் அதிகமாக படித்தேன், புஸ்தகங்கள் மூலிமாவும் படித்தேன். புஸ்தகங்களும் ஒரு மனிதன் எழுதுந்தது தானே அவனுடைய அனுபவத்தை வச்சு. அப்போ அம்மாக்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், இருக்கிற அம்மாக்கிட்ட, ஏம்மா உனக்கு மனசாட்சியை தொட்டு சொல், நல்லா யோசித்து பார்த்து சொல், ஏதோ ஒரு விதத்தில் நீ பயந்துருக்கிறியா இல்லை ஏதாவது பண்ணியிருக்கியா குழந்தைய அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, தங்கச்சி வயிற்றில் இருக்கும்போது, என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அவங்க யோசித்து பார்த்துட்டு, ஆமாம், என்னம்மா என்ன நடந்தது சொல்லுங்கண்ணா, ஏதாவது சண்டே அப்பா அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு அப்போ இல்லை சொந்தக்காரங்களா, இல்லை இல்லை அது மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் டெய்லி ஒரு 3-4-5 மாதம் ஆன உடனே, வயிறு கொஞ்சம் பெருசான உடனேயே படுக்கும்போது தூக்கமே வராது எனக்கு, ஒருவேளை நானும் என் தங்கச்சி மாதிரி செத்து போயிடுவேணும் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நல்ல முக்கியமான பாடம் கவனிங்க, அனைத்து திருமணம் ஆகாத ஆன பெற்றோர்கள் அனைவருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. அந்த பய உணர்ச்சி அதிகமாக, கொஞ்சம் பயப்படுறது நேச்சுரல், அது புரிஞ்சுக்கலாம், அடிக்கடி அளவுக்கு அதிகமான
தே சே இன்டென்சிட்டி டியூரேஷன் ஃப்ரீக்குவன்சி இந்த மூணு அதிகமாக இருக்கும்போது அது வந்து குழந்தை அந்த உணர்வுகள் அந்த எமோஷ்னல் பிரெயின் அதை பாதிக்கும் பொழுது ஆக்சுவலாக அதை ஸ்கேன் எடுத்து காமிக்கிறாங்க ரிசர்ச்சில் அந்த குழந்தை வந்து சுருங்கிக்குமா உடம்ப அப்படியே தான் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை உணர்ந்து அதனுடைய வளர்ச்சியே பெரும்பாலும் தடைப்படுகிறது அந்த தடைப்படும் வளர்ச்சி பல ஆண்டுகள் நீடிக்கிறது அப்புறம் ஒரு ப்ளஸ் டூ முடிஞ்சு காலேஜுக்கு போய் தான் ஒரு நார்மல் கேர்ளாக அவங்க தயாரானா எங்கள் இப்போ நார்மல் ஆகிட்டாங்க சி அந்த ப்ரெக்னன்சியில் எண்ணப்பட்ட சிந்திக்கப்பட்ட எண்ணங்கள் அந்த உணரப்பட்ட உணர்வுகள் அந்த தாயினுடைய குழந்தையை கருவிலேயே எவ்வளவு பாதித்திருக்கின்றன அப்படின்றது வந்து இதிலேருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் இது நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன் ஸோ அதனால் அந்த குழந்தையில் வளர்க்கும்போது தாய்மார்கள் என்ன செய்யலான்னா தயவு செய்து நல்லா கேட்டுக்குங்க நல்ல மெலோடியஸ் மியூசிக்கை கேளுங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே மெலோடியஸ் மியூசிக்கை நல்ல ஏன்னா இசைன்னா அந்த குழந்தை அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் ஆனால் தயவு செய்து இந்த ஜாஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை மாதிரி டான் 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 அதெல்லாம் பார்த்தா குழந்தை அப்படியே கை காலை உதச்சிட்டு இரிட்டேட் ஆகிடுது இட் கேன் பி சீன் அண்ட் ஃபெல்ட் இன் த ஸ்கேனிங் அப்போ என்ன செய்யணும் நம்ம அந்த குழந்தைக்கு ஒவ்வாதது எதுவோ அதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற ஒத்துக்காதது எதுவோ அதை செய்யக்கூடாது ஏற்றது எது நல்ல மியூசிக் அழகான படங்கள் வீடு ஃபுல்லாக அழகான இயற்கை காட்சிகள் குழந்தைகள் படங்கள் அதே போல் நறுமணம் சென்ட்டோ மல்லிகைப்பூவோ ஒரு இனிமையான விஷயங்களை அதை பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து தான் ஒரு சிறந்த உலகத்திற்குள் வரப்போகிறோம் என்ற ஒரு உணர்வோடு நல்ல ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கிறான் அதே ஆப்போசிட்டாக ரொம்ப வயலண்ட்டான மூவிஸை பார்த்துக்கிட்டு கத்தியால் குத்துறது ரத்தம் வர்றது அடித்து மண்டை உடைக்கிறது கத்தாம்பத்தான் கத்துறது அதை பார்த்துட்டு இருந்ததா அந்த குழந்தை வந்து சுருங்கிக்குமா பார்க்குறது அம்மா தான் இது சும்மா தான் இருக்குது ஆனால் அது வந்து இம்மீடியட்டாக ஃபீல் பண்ணுது ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டரில் டிகோடுன்னு சொல்லுவாங்க என்ன என்கோடிங் அண்ட் டிகோடிங் அது டிகோட் பண்ணி அது படிக்குது அதை அது ஃபீல் பண்ணுது ஸோ அந்த முதல் பள்ளிக்கூடம் எவ்வளோ முக்கியன்றது இங்கே பார்க்குறோம் ஸோ ப்ரெக்னன்சியில் லேடிஸ்க்கு அதிகமாக சொல்ல வர்றது தான் ஹிஸ்ட்ரி நிறைய படிங்க நல்ல பர்சனாலிட்டிஸ் மேத்ஸ் சும்மா சின்ன சம்ஸ் கூட போட்டு பாருங்கள் குழந்தை நாளைக்கு மேத்ஸ் படிக்க வேண்டியிருக்கும் சயின்ஸ் சப்ஜெக்டை ஒரு ஒரு நாலு டாபிக்ஸ் சும்மா எளிமையானது என்ன படித்து பாருங்க ஃபிலாசபி படிங்க தத்துவம் வாழ்க்கையில் ஒரு தத்துவ ஞானியாக கொஞ்சம் இருக்கணும் தத்துவம் சைக்காலஜி படிங்க அதுக்கு இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் பாருங்கள் உங்களுக்கு என்ன விளையாட்டு இருக்கோ அந்த விளையாட்டை விளையாடுங்க அது ஒரு ஜாலியாக அது ஒரு ஃபீலிங் நல்லாயிருக்கும் ஸோ இது நான் டாக்டர் மற்றெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் இது வந்து ஒரு மனநல ஆலோசகராக நான் இது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது அப்படிப்பட்ட தாய்மார்கள் என்கிட்ட ரெக்கார்டே இருக்குது ஒரு அம்மா ரெட்டை குழந்தை அவங்களுக்கு ரெகுலராக ப்ரோக்ராமுக்கு வருவாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதுக்கப்புறம் மை ஸ்மார்ட் பேபின்னு சொல்லிட்டு இந்த மூணு மாதம் மூணு வருடங்கள் அந்த குழந்தைக்கு சில இன்புட்ஸ் கொடுப்பாங்க அந்த ப்ரோக்ராமே பண்ணாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட என் குழந்தைங்கிட்ட பேசிக்குவேன் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா வளர்கிறீங்க ஒரு ஆணு ஒரு பெண்ணு ரெண்டு பேரும் நல்லா வளர்கிறீங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டுக்காமல் ஹெல்த்தியாக இருக்கீங்க ஆரோக்கியமாக இருக்கீங்க நல்ல ஒரு மனநிலையோடு ஒரு நல்ல சமாதானத்தோடு நீங்கள் வாழ போகிறீங்க அப்பா அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காமல் வளர போகிறீங்க ஏன்னா ட்வின்ஸு வளர்க்குறது சாதாரணம் இல்லை அவங்க சொல்கிறாங்க அவங்க எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவேன் நான் இவர் தான் அவங்க அப்பா கையை வச்சு பேசுவார் இது தான் அவங்க பாட்டி இது அவங்க தாத்தா என்ன மாமியார் மாமியாரையும் அப்பா அம்மாவையும் வீட்டு நாய்க்குட்டி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்களாம் அந்த நாய்க்குட்டினு வந்து அதுவும் வந்து மூக்கை வச்சு அப்படி இது பண்ணுற மாதிரி பிறந்த ஒரு வருஷம் கழித்து ஒரு நாள் மீட் பண்ண சொன்னாங்க அவ்வளோ அழகாக எல்லாரோடையும் அவங்க அன்பாக பழகிறாங்க அந்த குழந்தைங்க இன்னொரு விஷயம் தெரியுங்களா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸை தாராளமாக பண்ணலாம் ஒரு பாட்டை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே நீங்கள் படுக்க தூங்கும்போது பாட்டு கேட்டிங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை தூங்க வைக்கணும்னா அந்த பாட்டை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடும் நீங்கள் நல்லா படிக்கணும்னும் போது வேறு ஒரு மியூசிக் அதை போட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஆக்டிவான வேலை செய்கிறது போது அந்த குழந்தை அந்த ஆக்டிவான வேலை செய்யணும்னா அந்த மியூசிக் போட்டிங்கன்னா குழந்தை ஆக்டிவாக வேலை செய்யும் ஸோ ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இந்த ஸ்டிமுலேஷனுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் இந்த தூண்டுதல் கொடுத்தால் இந்த வெளிப்பாடு வரும் அப்படின்றது தான் சயின்ஸ் அந்த ஸோ குழந்தைக்கு நம்ம பாசிட்டிவான இன்புட்ஸை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இதிலேருந்து கற்றுக்குறோம் இப்போது இன்றைக்கி ஒரு முக்கியமான சில விஷயங்களை பார்த்தோம் பிரெயினில் நடக்கக்கூடிய சில வண்டர்ஃபுல் இன்புட்ஸை பற்றி நான் இப்போது உங்களோட பகிர்ந்துக்கு போகிறேன் பிரெயின் எதனால் ஆனதுன்னு சொன்னோம் செல்ஸ்
அப்போது இந்த செல்ஸுக்கு நடுவில் வெறும் கனெக்ஷன்ஸ் உண்டாகுது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி உண்டாகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவிட்டி நடக்குது பிரெயினில். இந்த பிரெயினில் எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு இன்புட்டும் ஒரு கெமிக்கலை ட்ரிகர் பண்ணுது. புரியல? அதாவது ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை பார்க்கும்போது என்ன, நம்ம மூளையில் பாசிட்டிவான திரவங்கள் சுரக்குது. ஒரு நாலு பேர் மட்டும் சொல்கிறது, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சிடைசின், செரட்டோனின், என்ன டோப்பமைன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான கெமிக்கல்ஸை நமக்கு வந்து அப்படியே அது சுரக்குது. இந்த கெமிக்கல்ஸ் பிளட்டில் சுரக்க ஆரம்பிக்கும்போது எப்படி சுரக்குது, பிரெயின் அங்கேன் சிக்னல் கொடுக்கணும், ஆ சந்தோஷம், வெரி குட், மகிழ்ச்சி, ஆனந்தம். அது அப்படியே போய் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும், லிவர், ஹார்ட்டு, கணையம், கிட்னிஸ் எல்லாத்தையுமே அப்படியே சூதன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடுது. எந்த ஒரு அடைப்பு அந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்வு பண்ணிடுது. ஆப்போசிட் ஆல்சோ ட்ரூ. எந்த குழந்தை, எந்த அடல்ட் மனிதர்கள் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸான, கோபமான, ஒரு வெறும் ஒரு ஆக்ரோஷமான, ஒரு வெறுப்பான, எக்ஸ்ட்ரீம் வெறுப்பு, சின்ன கோபம் ஓகே, பட் அடிக்கடி தொடர்ந்து அதையே சிந்திட்டுருக்காங்களோ, இதை மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகாது. அதுக்கு பதில் நெகட்டிவான கெமிக்கல்ஸ் செக்ரீட் ஆகும், இல்லை நோ கெமிக்கல் செக்ரீஷன். அப்போது பாடிக்கு தேவையான, ஸ்பேர் பார்ட்ஸுக்கு தேவையான அந்த மினிமம் லூப்ரிகேஷன், ஃபுட் சப்ளை கிடைக்காமல் போயிடுது, அது வந்து வீக் ஆகிடுது. இது விஞ்ஞானம். அப்போது நம்முடைய குழந்தை வளர்ப்பில் கவனமாக கையாள வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நான் எனக்கு மூடு சரியில்லை, நான் இன்னைக்கு நல்லா ஃபீல் பண்ணலைன்னா நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன ஹேண்டில் பண்ணிக்கணும். உடல் உபாதியாக இருந்தாலும் சரி, உள்ள உபாதியாக இருந்தாலும் சரி, உடனே அதுக்கு உண்டான தீர்வை கண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைகிட்ட போய் நான் பழக ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம அந்த வளர்ப்பில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த மூளையில் இன்னொரு விஷயம் நடக்குது. சோ ஏற்கனவே முதல் எபிசோடில் பார்த்தோம், ஒரு செல்லு ஒரு செல்லு கனெக்ஷன் ஆகும்போது கோலம் போடுற மாதிரி, ஸ்ட்ராங்கான கோலம் வந்ததுன்னா அதில் நீ ரொம்ப புத்திசாலின்ற. இந்த கோலங்கள் ஏற்படும் போது ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கும். இந்த கோலம் போடுறதே ஒரு நாலு விதமாக போடலாம். மூளை அப்படி தான் போடுது. வேகமாக கனெக்ஷன்ஸு இதாகிட்டு இருக்கும்போது என்ன, ஒரு விஷயங்களை கையாளும் போது மூளையில் வந்து அதிர்வலைகளில் வேகமாக போயிட்டுருக்கும். அது இஇஜி மிஷின் இருக்குது, எலக்ட்ரோ என்செஃப்லோகிராம். இசிஜி பார்த்துருப்பீங்க, நிறைய சினிமாவில் வரும். அப்படியே ஹார்ட்டை வச்சு போன ஓடும். ஸோ அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சுனாக்க நின்று போச்சுன்னு அர்த்தம். இஇஜியில் அதே போல் தான் 14-40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், நல்லா கவனிச்சுங்க, 14-40 சைக்கிள்ஸ் பெர் செகண்டுன்னும்பொழுது அந்த அதிர்வலைகளை மெஷர் பண்ணோம்னா, ஒரு செகண்டுக்கு 14-40 வரைக்கும் சைக்கிள்ஸ் வேகமாக அந்த அதிர்வலைகள் உற்பத்தி பண்ணது மூலம்னா, நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவும் 40-க்கு மேலே கிட்ட போய்டும். எப்போன்னா காலையில் 8:00 பஸ்ஸை பிடிச்சி பைக் எடுத்துகிட்டு, கார் எடுத்துக்கிட்டு, ட்ரெயின் ஏறி வேலைக்கு ஓடணுன்னும்போது டிஃபன் பாக்ஸை காணும், இன்னொரு சாக்ஸ் எங்கே போச்சு, யூனிஃபார்மை போடு, ஓடு ஓடு ஓடு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன். அப்போ ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும் பிரெயின். பொதுவாக பசங்களுக்கு ஏன்னா காம் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. பெரியவங்க தான் பார்க்குறது காமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இவங்க தான் வந்து பீட்டாவில் இருப்பாங்க. ரொம்ப மூளை ஆக்டிவெலாம் இருக்கும், ஆனால் பாடி அதிகமாக சைலண்டாக தான் இருக்கும். குழந்தைங்க ஆக்டிவாக விளையாடுவாங்க, ஓடி ஓடி பிடிச்சி விளையாடினு இருப்பாங்க, ஆனால் மூளை காமாக தான் இருக்கும். அதாவது அதுக்கு அடுத்த லெவலில் வந்துடும். பீட்டா கீழே என்ன இருக்குது, ஆல்ஃபா. ஆல்ஃபா அப்படின்ற அந்த பேர் உங்களுக்கு ஸ்மூத்திங்காக இருப்பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட தியான நிலை. தியானம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. அந்த அமைதியான, சாந்தமான ஒரு காம் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு யார் போக முடியுதோ அவங்க மிகச்சிறந்த காரியங்களை சாதிப்பவர்களாக இருப்பார்கள். நீங்கள் வேணால் ஹிஸ்டரியில் பாருங்களேன், நல்ல ஒரு லாங் டேர்ம் சக்ஸஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாளர்கள்லாம் மனசு அளவில் ஒரு காம்னஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. மிகப்பெரிய சயின்டிஸ்ட், மிகப்பெரிய ஒரு ஈவன் ஸ்போர்ட்ஸில் கூட பர்சனாலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் தோனி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், கூல் மேன், கூலாக இருக்கணும் உள்ள. அப்போ இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் எப்போ நம்ம போக கற்றுக்குறோமோ அதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகிறதுனால ஏற்படும் பல நன்மைகள், நம் உடலில் ஏற்படும் பல வியாதிகளை வெறும் இந்த காம் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போய் நாம் குணப்படுத்தலாம். ஏன்னா நம்ம காம் ஸ்டேட்டுக்கு போகும்போது மூளை வந்து ரிலாக்ஸ் ஆகுது, அது ரிலாக்ஸ் ஆகும்போது நமக்கு தேவையான கெமிக்கல்ஸ் அதுவே உற்பத்தி பண்ணுது.
உண்மையிலேயே மூளையினுடைய ஒரு மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே, இது நீ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், உலகத்திலேயே மிகச்சிறந்த மருந்து உற்பத்தி செய்யும், மருந்து மாத்திரைன்றாங்க இல்லையா, மெடிசன், மருந்து உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை எங்கே இருக்குது தெரியுமா? யாருக்காவது? நம்ம மூளையில் தான் இருக்கு. நம்ம மூளை நினச்சதுன்னா எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லேயும் அதை பாய்சன் எடுத்தால் கூட அதை இது பண்ணுறதுக்கான கெமிக்கல் அதை செக்ரேட் பண்ணி அதை ஃபைட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு அது பவர் இருக்குது. அப்போ இந்த பவர் எங்கே வருதுன்னா, மனுஷ மூளை பீட்டா ஸ்டேட்டில் இருக்கும்போது வேலை செய்யாது, அது மாதிரி உற்பத்தியெல்லாம் பண்ணாது. காம் ஸ்டேட்டில் இருக்கும்போது, அது கீழே இன்னொரு ஸ்டேட் இருக்குது. பீட்டா பார்த்தோம் அதிர்வலைகள் ஓவராக இருக்கும், காம் ஆல்ஃபாவில் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், 7 to 14 சைக்கிள்ஸ், அது 14-40, இது 7-14 சைக்கிள்ஸ்க்குள்ளே, 7-14 இருந்துன்னா காம் தியான நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அது கீழே ஒரு ஸ்டேட் இருக்குது, அதுக்கு பேர் தீட்டா. தீட்டான்னா என்ன? ஒரு செமி ஸ்லீப்பிங்னுவாங்க, அதாவது தூங்கி தூங்காமல் இருக்கிறது. உட்காந்துட்டே இருப்போம் கிளாஸில், இல்லை மீட்டிங்கில் உட்காந்துனே இருப்போம், நிறைய பார்லிமெண்ட்டில் சட்டசபையெல்லாம் கூட பார்க்கலாம், நல்லா பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு தூங்கிடுவாங்க மெம்பர்ஸ். ஏன்னா எல்லோரும் வீட்லேயும் நடக்கிறதா, நமக்கே நடக்கும், கூப்பிட்டுருப்பாங்க, ஒரு மீட்டிங் போயிருப்போம், நல்லா நேர் சரியாக லேட்டாக தூங்கியிருப்போம், டக்குன்னு தூங்கிடுவோம். அந்த தீட்டா ஸ்டேட், அந்த தீட்டா ஸ்டேட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட். நாம் அந்த மூளைக்கு எப்படிப்பட்ட கட்டளைகளை அந்த நேரத்தில் கொடுக்குறோமோ, ஆல்ஃபாவிலையும் தீட்டாலையும், அந்த கட்டளைகளை அப்படியே அடிபணிந்து மூளை ஏற்றுக்கொண்டு நம் உடலுக்கு அனுப்பி அந்த பல்வேறு பாகங்களை அது இயக்க செய்கிறது, மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடம் நமக்கு. ஸோ பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, அதுக்கீழே பிரெயின் வேவ்ஸ் இருக்குது. என்னதுன்னா டெல்டா, 1.5 to 4 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், கொஞ்சோண்டு ஆக்டிவிட்டி நடக்கும், எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. நான் சொல்கிறது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டினா புரியுது இல்லையா, உங்கள் மூளையில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை வச்சு ஒரு 40 watts பல்பு எரிய வைக்கலாம். யாராவது டவுட் இருந்தால் ஒரு காதில் சொருவி பாருங்கள், தரிசையாக சொருவிடாதீங்க, சொருவுனா ஒன்றும் வராது, பட் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு பல்ப் எரியும், அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, எப்பயுமே எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருந்திருக்கு. அப்போ இந்த 1.5 to 4 வந்து டெல்டா, பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா. இந்த டெல்டா ஸ்டேஜ்ன்றது ஆழ்ந்த உறக்க நிலை. ஏன்னா இல்லை ஒரு ஆஃப் அடிச்சு ரோட்டில் ஒருத்தர் உழுது கிடக்கிறான்னு பார்த்துங்க, ஒன்றுமே தெரியாது, லாரி பக்கத்தில் ஏறி வந்தால் கூட தெரியாது அவனுக்கு, அப்படி அது டெல்டா. உயிரோடு இருக்கானா அந்த மினிமம் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, அந்த ப்ரிமிட்டிவ் பிரெயின் மட்டும் வேலை செய்யுது, மற்ற ரெண்டு மூலையும் ஆப்சென்ட், திங்கிங் பிரெயின் அவுட்டு, எமோஷனல் பிரெயின் அவுட்டு, அந்த உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மூளை மட்டும் வேலை செஞ்சிட்ருக்கு. இந்த 4 விஷயம் நம்ம பற்றி இது பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஒரு அழகான பாடத்தை நம்ம படிக்கலாம். ஏன்னா ஒரு வாழ்க்கைக்கு பயனுள்ள ஒரு பாடத்தை இந்த இன்றைக்கி பார்த்த எபிசோட்லேருந்து படிக்கலாம். எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பொழுது அந்த பீட்டா ஸ்டேட்லேருந்துட்டு அதை டீல் பண்ணவே கூடாது. எப்பொழுதெல்லாம் பசங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறோமோ அப்போல்லாம் பீட்டா ஸ்டேட்லேருந்து அவங்களுக்கு கமெண்ட் பண்ணவே கூடாது. நான் முதல்ல அந்த காம் ஸ்டேட்டுக்கு வர பார்க்கணும். க்ளோஸ், கோ டு த க்ளோஸ் ரூம், ரூம்குள்ளே போயிடுங்க, கதவை சாத்துங்க, ப்ரீதிங் அப்சர்வ் பண்ணுங்க, அப்படியே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காம் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு காம் ஸ்டேட்டுக்கு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க காம் ஆகிடுவாங்க, பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக காம் ஆகிடுவாங்க. இதில் ஒரு சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட்டே பண்ணியிருக்காங்க, ஒரு 4 பேர் நல்ல வெறுப்பேத்தி பீட்டா ஸ்டேட்டில் உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு காம் ஸ்டேட் ஆள் கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சாங்க, இவங்க அவங்கள பார்க்கவே இல்லை, அதே ரூமில் உட்கார வச்சாங்க. அவருக்கு போகும்போது மெஷர் பண்ணாங்க, ஒரு ஆல்ஃபாவில் வந்தார், அமைதியாக இருந்தார். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தா என்ன, அவர் அப்படியே அமைதியாக இருந்தார், இவங்களோட 4 பேருனுடைய இதுவும் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவர் நல்ல வெல் ட்ரெயின்டு. அதே இன்னொரு ட்ரைனிங் இல்லாத ஒரு ஆளாக காமை கொண்டு போய் உட்கார வச்சாங்க, இவர் அவர் மாதிரி ஆகிட்டார், 4 பேர் மாதிரி ஆகிட்டார், புரியல? ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்கள் ஆல்ஃபாவில் உங்களை நாங்கள் முடிக்கலாம், ஏன்னா அப்படின்றத நம்ம அவங்கள மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடில் முதல் பள்ளிக்கூடம், முதல் ஆசிரியர், முதல் பாடம், அதனுடைய தொடர்ச்சியாக 4 பிரெயின் வேவ்ஸ் இருக்குது, 3
பிரெயின் லெவல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா. அதே போல் ப்ரிமிட்டிவ் பிரெயின், எமோஷ்னல் பிரெயின், திங்கிங் பிரெயின், இதெல்லாத்தையும் பார்த்தோம். இதை பற்றி தொடர்ந்து நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.